ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது கேமிங் வித் தமிழ் இது நம்ம சேனல். இன்றைக்கி வந்து என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரானி 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 பார்ட் 4. என்ன கிரானி பார்ட் 4? இரத்தக்கண்ணீர் 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 அவுட்விட் கலாட்டா என்ன வேணா சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து சம்பவம் தான் பண்ண போகிறோம். கிரானி சம்பவம் பார்ட் 4னு சொல்லுவோமா? கிரானி அவுட்விட் கலாட்டா பார்ட் 4ஆ இல்லை இரத்தக்கண்ணீர் பார்ட் 4ஆன்னு தெரில, இல்லை என்ன இலவோ எனக்கு தெரியல. சரி ஓகேங்க, இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். அதாவது அவுட்விட் வச்சு இன்றைக்கி தரமான ஒரு சம்பவம் தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்க, வந்து இன்றைக்கி கிரானி தான் பண்ண போகிறோம். கிரானில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவுட்விட் பார்த்தீங்கன்னு வைங்களா, அவுட்விட் வந்து ஏன் நான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவுட்விட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வெப்சைட் வந்து எது மூடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மெயின்டெனன்ஸ் என்னென்னு தெரியல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து அந்த வெப்சைட்டை திறந்து விட்டாங்க. வி ஆர் பேக் டு த ஃபார்ம், அவுட்விட் இஸ் பேக் டு த ஃபார்ம் வந்து வெப்சைட் திறந்து விட்டாங்க. நான் ஓடியே போய் வந்து நான் போய் வெப்சைட் உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு டக்குன்னு ஓடியா எடுத்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 2 ஆகுது, மணி 2 AM ஆகுது. 2 மணிக்கு உட்காந்து கிரானி விளாட்ற ஒரே ஆள் நான் தாங்க. சரி ஓகேங்க, நான் ரொம்ப பேசாமல் கேம் குள்ள போடலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே வாங்க, கேமுக்குள்ளே போகலாமா? சரி ஓகே வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெஜெண்டரி ப்ரோ பிளேயருங்கிறதுனால நார்மலெலாம் விளையாடக்கூடாது, ஹார்டில் தான் விளையாட வேண்டும். நம்மலாம் ப்ரோ பிளேயரு, அதாவது லெஜெண்டரி ஹாரர் ப்ரோ பிளேயர்லாம் நார்மலாக விளையாடக்கூடாது, ஹார்டில் விளையாடணும். குவாலிட்டி ஹை, மியூசிக் வச்சாலும் ஒன்று தான் வைக்கலாம்னா ஒன்று தான், நான் வந்து சவுண்டை கம்மி பண்ணிவிடுவேன். அதாவது ஹெட்ஃபோனில் போட்டு விளையாடுவோம், உங்களுக்கு கேட்காது. சரி ஓகே, கண்டினியூ கொடுப்போம். ஓகே வாங்க, கேமுக்குள்ளே போகலாம் ப்ளே. ஓகேங்க, நம்ம வந்து இப்போ வந்து கேம் குள்ள வந்தாச்சு. ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றோம். அது மட்டும் இல்லைங்க, பிசியில் விளையாண்டுட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் இல்லாத காரணத்தினால் நான் பிசியில் விளையாடி கொண்டிருக்கிறேன், வேறு வழி இல்லை. சரி ஓகேங்க, இப்போ வந்து அவுட்டு விட்டு, இங்கே இருக்கடா அவுட்டு விட்டு அவுட்டு விட்டு ஆடாச்சே டோக்கனுங்க, டோக்கன் கேட்குறானுங்க. ஆனால் பாவிகளாடே இருக்கிறா கைஸ், நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். டே ஏன்டா டோக்கன்? ஏன்னா எனக்கு டாக்டர் வீட்லேயே, நான் எந்த வீட்டு எதுலேயுமே நான் டோக்கன் வாங்க மாட்டேன். சரிங்க, டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னு வைங்கன்னா, அவுட் வீட்டு வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, வந்து அவுட் வீட்டுக்கு டோக்கனுக்கு காசு கிட்டிருக்கேன், ரொம்ப ஜிலுக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு நான் வந்து வெரிஃபை டோக்கன் பட்டலைஞ்சில் அது கொடுத்த உடனே பட்டுன்னு வந்துருச்சு. என்னடா இது, ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஒருவேளை ஏதோ அக்கௌண்ட்டு, நான் கேமிங் வித் தமிழ் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால வந்துச்சா என்னன்னு தெரில. நான் அப்போலேருந்து நான் இங்கே அவுட் வீட் யூஸ் பண்ணுறதுனால சரி ஏதோ ஒரு இலவுன்னு சொல்லிட்டு நான் வந்து டக்குன்னு இது பண்ணிட்டேன். அதனால் அவுட் வீட் இருந்துச்சுன்னு வைங்களா, நீங்கள் வந்து அண்ட் அப்படியே அதை இன்ஸ்டாலே பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் டெலிட் பண்ணிட்டு அப்புறம் டோக்கன் திரும்ப வந்து காசு கேட்பானுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. காசு கேட்குறானுவே, காசா? நானே 10 பைசா புரோஜனம் இல்லாமல் கிடக்கிறேன், என்கிட்ட வந்து காசு கேட்குறானுங்க. அதனால் வந்து நான் வந்து வெரிஃபை டோக்கன் கொடுத்தா வந்துருச்சு. ஓகே கிளவி, வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ, ஃபார் யூ, வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ. இங்கே கிளவி ஆடக்கணும். ஏ கிளவி, எங்கடி போனேன்? எங்கடா அந்த கிளவி? கிளவி ஆடக்கணுமே. டே கிளவி, அப்படியே கிளவி வெயிட் பண்ணுங்க. அந்த கிளவி முதல்ல கார்டுங்க, கார்டு விளாண்டதுன்னு அப்போடாடி பயந்துட்டேன்டா. ஒரு நிமிஷம் கிளவி நில்றி, ஷார்ட்கன் 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 எங்கடா ஷார்ட்கன்? கிவ் ஷார்ட்கன் எங்கடா? கிவ் ஷார்ட்கன் எங்கடா? கிவ் ஷார்ட்கன் எங்கடா? ஆடக்கணும். ஏய் ஆமாங்க, எங்க புது அப்டேட்டுங்க, வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. இது தாங்க வேற லெவல். இதை வந்து இந்த வீடியோ நம்ம வந்து இந்த புது அப்டேட் வந்து லாஸ்ட்டாக பழைய அப்டேட் தான், ஆனால் ஃபன்னாக இருக்கும். இந்த அப்டேட் இந்த விஷயங்கள்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் இது ரொம்பவே கெத்தாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சரி ஓகே, அதெல்லாம் ஃபியூச்சர் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் இந்த லாஸ்ட்டாக வீடியோ, இந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்ப்போம். இதெல்லாம் பழைய அப்டேட், இதெல்லாம் பழசு பழைய அப்டேட். ஓகே ஓகே, மெனுக்களே. ஆமாம், இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வணக்க, கண் ஒழிக்கிறடே. ஏடா இந்த கம்ப்யூட்டரில் உள்ள லைட்டை பார்க்கவே எனக்கு கண் ஒழிக்குது. இதே நார்மல்லே இருக்கட்டும். ஓகேங்க, ஷார்ட்கன் எங்கேங்க? ஷார்ட்கன் தான் எங்கன்னு தெரியல. ஷார்ட்கன்னு ஐட்டம் ஸ்பானரில் இருக்கா? ஷார்ட்கன் எங்கேங்க? கிளவி வேறு போயிருங்க, கிளவி வேறு என்ன வெயிட் பண்ண வைக்கிறது, மூஞ்சியை பார்க்க முடியல. சீக்கிரம் ஷார்ட்கனை கொடுங்கடா, போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிரு. A few moments later. ஏ ஷார்ட்கன் எங்கடா? சீக்கிரம் தாங்கடா, கடுப்பாகுதுடா. அவளை போய் உயிரோட வச்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. சரி ஓகேங்க, ஷார்ட்கன்லாம் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரில. எங்கடா ஷார்ட்கன்? ஷார்ட்கனே இல்லைங்க, நான் அப்படின்னு தெரியிட்டு இருக்கு, ஷார்ட்கனே இல்லை. இவளை கே முள்ள முள்ளால தான் எடுக்கணும். நானே இவளை போட்டு தள்ளிடுறேன். கிளவி, உன்னை ஷார்ட்கன் இல்லைனா இல்லாடி, நான் வந்து உன்ன மாதிரி உன்னே கொலை பண்ண முடியும். அர்றா அவளா, அர்றா ஷார்ட்ரா சிக்ஸர்ரா, மண்டை பறந்துருச்சுல வேற மாதிரியா. சரி ஓகேங்க, இவ்வளோ அப்படியே சாவடிச்சிங்க, தனியாக வச்சிருவோம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறதுரா, கிரானி மோட் முதல்ல நம்ம நார்மல் மோடுக்கு மாறுவோம். இப்போ நார்மல் மோடே காணோம். கிரானி மோட் ஆஃபா? கிரானி மோட் ஆதாங்க, தான் கிரானி மோட் ஆஃபே. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ கிளவி கொஞ்சம் நான் ஏ
கிளவி என்ன கிளவி குண்டாயிட்டு அடி கிளட்டி கிளவி தின்னு தின்னு இது குண்டாயி கிளவி. ஐயோ இது வந்து தின்னுட்டு தின்னுட்டு இதாகிட்டு கிடக்குங்க. இது அவன் அவன் டயட் டயட்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடா தின்னுட்டு குண்டாயிட்டு இருக்க பத்தியா? சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்றது, இது வந்து நல்லது தின்னா நல்லது தின்னா நல்லது. இது வந்து மனுஷகரையை தின்னுட்டு இருக்கு. மிஸ்டர் மீட்டை இது வாங்கி இது மிஸ்டர் மீட்டே விட்டா தின்றுவோம் இந்த கிளவி. அந்த அளவுக்கு தீனி பண்றான் நான் இது. சரி ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது என்னதுரா ஷார்ட்கன் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரில. இப்போ நானே ஷார்ட்கன் வந்து உருவாக்கிடுறேன்டா. ஷார்ட்கன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீங்க. நான் ஷார்ட்கன் பார்ட் ஒன் பார்ட் டூ தான் நானே ஷார்ட்கன். ஏன்டா ஷார்ட்கன் ஒன்று கேட்டால் தர்றீங்க? ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் கிவ் ஷார்ட்கன் ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அது இப்போ இல்லவே இல்லை. கடுப்பாயிடு கடுப்பாக இருக்கு கைஸ். ஸோ ஓகே கிவ் ஷார்ட்கன். ஆ ஓகே ஓகே அதுவே வந்துருச்சு. ஓகே ஷார்ட்கன் எடுத்துக்கலாம். இப்போ அன்லிமிட்டட் ஷார்ட்கன் அப்போ சுத்தாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கிளவி வரட்டுமே மாவளை மண்டை தெரியும் வரும் உனக்கு. நீ கிளவி வந்தால் நீங்கள் மண்டை தெருக்கி தெருக்க விட்றோம் நம்மளுக்கு. இதுக்கு எப்போதும் போல நம்ம மங்களகரமாக ஷார்ட்கனை சொட்டையில் சுட்டே ஆரம்பம். கிளவி வா 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 சொட்டையை கட்டி சாவு. ஆ ஓகேங்க கிளவி, இந்த நேரத்துக்கு ரத்த கண்ணீர் வந்திருக்கும் ஆல்ரெடி. நம்ம இப்போ பண்ண சம்பவத்துக்கு ஷார்ட்கனுக்கே இது ரத்த கண்ணீர் வந்திருக்கும். சரி ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது ஒரு இது அது என்னதா ஒரு ஃபியூச்சர்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு கெத்தான இது ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஓப்பன் டோர்னு கொடுத்தா ஓப்பன் ஆகும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பழசு பல பழசு பழைய பழைய அப்டேட் இதெல்லாம் இதெல்லாம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது அவுட் வீட்டு ஆன் பண்ணணும் வைங்களேன். அவுட் வீட்டு ஆன் பண்ணுற அவுட் வீட்டு முளை வீட்டு வீட்டுங்க. அந்த இப்போ உள்ள எல்லா டோரும் ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பனை கொடுத்தா முளை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் தெரியுமா? இப்போ உள்ளே போயிட்டு டே ஃபஸ்ட் டே ஸ்கை பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே இதாக மாறிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இந்த இடம் அப்படியே டேவாக மாறிடுச்சு. என்னடா இது வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற லெவலில் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம பாருங்களேன் இப்போ நான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கேன். இப்போ வந்து இன்னொன்று இருக்கு சன்செட் ஸ்கை பாக்ஸ்ன்னு போட்டால் இது வந்து சாயந்தர நேரம். ஓகேங்க நம்ம வந்து காலை நேரத்தில் வேற லெவலில் இருக்க. ஆஹா கெத்தா இருக்கு சமையா பண்ணிருக்கானுங்க. எஸ்கே போஸ் நம்ம வேற லெவலுங்க. இதெல்லாம் நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்கானுங்க. அப்பா என்ன இது அப்பாடா எப்படியே தூக்கி எந்திரிச்சாச்சு நம்மளுடைய ட்ராமா மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஆ கிணத்துல தண்ணி எடுத்து பல்லு வளர்க்கும். அப்பா தண்ணி எடுத்தாச்சுடா பல்ல வளர்க்கும் நம்மள. ஓகே பல்ல வளர்க்கியாச்சு அப்பாடா. காலை பொழுது செமையா இருக்கு. நீங்க கிளைமேட்டே கெத்தா இருக்குப்பா. வேற லவுட்ரா வேற லவுட்ரா. சரி ஓகேங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ கிளவி நீ வட்டியா வா பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவளுக்கு நீயே செத்து போயிட்டு நான் அடிச்சிருவேன்டா செத்துப்போ. ஆ ஓகே நண்பர்களே நீங்க வாங்க நண்பர்களே. என்னது ஓகே இப்போ நண்பர்கள் வாங்க நண்பர்களே. ஆ வாய் வேற வலிக்குதாடி நிறைய வந்து சொல்லுங்கண்ணா எல்லாரும். அங்கே ஒருத்தவர் இருக்கான் அப்புறம் ஹலோ நைப்பரான் வாடா 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 வாடா. ஆ ஓல்டேஜ் போயிட்டு மச்சானியா. ஏங்க இவனை ரொம்ப நல்லவங்க. இவனை பார்த்து நான் பயந்த காலங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அவனை பார்த்து இவன் கொஞ்சம் பயங்கரமான ஆள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். சரி ஓகே வேற யாராச்சும் இருக்கீங்களா? இப்போ சீக்கிரம் கூடிய வந்துருக்கடாதே. ஆ ஓகேங்க இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க நண்பர்களே வாங்க. லெஸ்ட் என்ஜாய் த பார்ட்டி பார்ட்டி டைம். இட்ஸ் பார்ட்டி டைம். வீட்டுக்கு இவ்வளோ ஆனா இது தெரியாம போச்சு. எங்க மறந்துட்டுங்க நானே கிவ் ஷாட் கன் இருக்குங்க. டே அடே பிளடி மாட்டையா ஓடுறா வீட்டுக்கு. ஏ ஓடி ஓடி கிளவி ஓடுங்கடா எல்லாம் ஓடுங்கடா. ஏ கிளவா அவனுக்கு தனியாக சொல்லுவாள் பட்டாக்ஸில் அடிச்சு அனுப்பிடுவா. ஓரா 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 ஓரா. ஏ ஹீரோ பிரடி ஓரா. இவன் சொல்லாம இவனுக்கு பட்டாக்ஸில் அடிச்சா தாங்க கிளம்புறான். இவன் ஒழுங்கா ஓடிடு இவன் ஓட மாட்டாங்க. அவனுக்கு பட்டாக்ஸில் அடிக்கணும் அப்போ தான் கிளம்புவான். வாங்க வாங்கடா. அப்போ எங்க நடுவுலயே வாங்கினாங்க கிளவி உனக்கும் அதுலயே அடிச்சு கிளம்புறேன். ஓரி எங்க பாவங்க எல்லாருக்கும் அதுலயே அடி வைக்கிறீங்க. சரி இவனுக்கு ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு ஊசியை போடுவோம். ஊசியை போட்டு அந்த இடத்துல வா ஓகே. ஏ ஊசி உனக்கு இறங்கலையோ போயிட்டு சிக்ஸரு. ஏ அங்க சிலிண்டர் போயிட்டு இருக்காங்க அதை போயிட்டு அதை மறுபடியும் போயிட்டு அடிப்போம். ஸ்பீட் போ இந்த இடத்துக்கு அமெரிக்காக்கே போயிருக்கோம். அது ஓகே எல்லாம் போயிட்டு வாங்க அப்புறம் வாங்க போயிட்டு லேட்டா வாங்க. ஏங்க நான் ஓடி போயிட்டேன் பாருங்களேன். ஏ என்னங்க இவன் ஒன்றும் ஓடாம இருக்கா? அடே உனக்கு தான் நீயே போயிடு. இல்லை நான் துரத்துனா உனக்கு வலிக்கும் நீயே போயிடு. நான் போக மாட்டான். சரி இங்கே இருக்க ஆசைப்படுறீங்க அப்பெல்லாம் இருக்கக்கூடாது ஒழுங்க ஓடி நீங்க. சரி போயிட்டு போயிட்டு எல்லாம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அப்போ இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. தலைமை உயிரோட கடைசி போல இவன் இருந்துட்டு போறான். இவனை நான் கொஞ்சம் மதிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவனை பார்த்து நான் பயந்துட்டேன் ஒரு தடவை. ஏன்னா நான் பைப்புள்ள வச்சு அந்த அளவுக்கு பெரிய ஆளு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கிரேனியில் மோடு வந்தப்ப கிரேனியில் அப்டேட் வந்தப்ப இந்த பயப்புள்ள என்னை பைப்புள வச்சுட்டாங்க. அதனால இவனை விட்டு வைக்கிறேன். என்னது 10 கிரேனியும் 10 பெட்ரோல் டேங்க் வச்சு வெடிக்க வைக்கலாமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல கிரேனியை வர வச்சுக்கலாம்.
இப்ப க்ளோன வர வைக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 க்ளோன வர வச்சாச்சு. இப்ப பிரெட்டோல ஊத்தலாம், ஐட்டம்ஸ் உள்ள பெய்க்கலாம். பெட்ரோல் இப்போ வந்து என்ன இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. கேஸ் கேன் இப்போ 10 போட்டாச்சு. இப்போ சுட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, கேக் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, அப்போ தான் எல்லோரு மேலேயே படம். ஒரு சில கிளவி ஓடுதுங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல, அதுங்க ஓடட்டும், அதுங்க கொடுத்து வச்சிருச்சு அதனால அது ஓடட்டும். எக்ஸ்பிள் மட் சக்ஸஸ். கிளவிங்க எல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பிள் மட் சக்ஸஸ். வேற லெவலுக்கு வேற லெவலுக்கு. சரி ஓகேங்க, சும்மா புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, எங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. நீங்களும் வந்து இந்த அவுட்விட் ஏற்றி இது மாதிரி விளாண்டு பாருங்கள், ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி கிளவிங்களை நிறைய நூறு இரநூறுலாம் போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லணும் நினச்சா அது உருட்டு அவ்வளோலாம் போடல, ரொம்ப போய் சொல்லக்கூடாது. 100, 200லாம் இல்லை, 30 வரையும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து அதுவே பக்காய் வெளியே வந்துடும். ஏ கிளவி இவன் மட்டும் என்னங்க தப்பிச்சுட்டு, ஏ கிளவி நாங்கள் சுட்டாக சாக மாட்டேங்குது. சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பார்ட்டி 3 ஒன்று இருந்துச்சுல, அது மட்டும் ஆன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட்டி மூடு, பார்ட்டி மூடு, பார்ட்டி மூடு. ஐயோ தூக்கம் சொக்குதுங்க, மணி 2 ஆகுதுங்க எனக்கு. ஐயோப்பா தூக்கமாக வருது. சரி ஓகே, ஏ பார்ட்டி, ஏ அண்ணா பார்ட்டி மூடே வரல கைஸ், ஏதோ பக்கா என்னன்னு தெரில, பார்ட்டி மூடு வரல வந்து தொலைல. சரி பரவாயில்லங்க, ஏதோ ஒரு அளவு நான் வந்து இப்போ போய் தூங்க போகிறேன், ரொம்ப தூக்கமாக வருது. சரி ஓகேங்க, கிரேனிக்கெல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்ம வீடு கார் எஸ்கேப் பண்ணிட்டு தூங்கிடலாம். நம்ம கார் எஸ்கேப்புக்கு முதல்ல கார் எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம தூங்கலாம். கார் எஸ்கேப்போ டோர் எஸ்கேப்போ முதல்ல இந்த டோரை ஓப்பன் பண்ணுங்கடா நாய்களா. இந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஓப்பன் த டோர், ப்ரோ பிளேயர் இஸ் கம்மிங், ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, தட்ஸ் GWT. சீக்கிரம் ஓடு 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 ஓடு, சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. இப்போ வந்து இப்போ போயிட்டு டக்குன்னு போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து காருக்குள்ளே ஏறிட்டு கார் ஃபார்வர்டுன்னு கொடுத்தா முன்னாடி போவோம், கார் பேக்வர்டுன்னு கொடுத்தா முன்னாடி இப்படி வைப்போம். ஏங்க வேற லோடுங்க, கரெக்டாக கிரேனி வந்துச்சு, கரெக்டாக அடி வாங்கிடுச்சு. வேற மாதிரா வேற மாதிரா, ப்ரோ பிளேயரா ப்ரோ பிளேயரா, போடா போடா போடா. சரி ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம காருக்குள்ளே போயிட்டு நம்ம கார் ஃபார்வர்ட் கார் பேக்வர்டு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பார்ப்போம். முதல்ல வந்து உள்ளே போய்க்கலாம், உள்ளே போ உள்ளே ஓடு ஓடு, உள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து கார் பேக்வர்டுங்கடா, கார் வந்து கார் ஃபார்வர்டு காரு கார். ஏ என்னங்க வர மாட்டேதே, வாட் த பக் கைஸ் வரல கைஸ், ஒரு காவலை ஒரு காவலை ஒரு காவலை. ஏழை ஏழை எப்படி பண்ணுறே, கிறுக்கு மெண்டல் பில்லுடா, இல்லை ஏழை எப்படி பண்ணுற, இருங்க நம்ம போகிற பார்ப்போம். ஏ ஏ ஏ வரம் வர்றோம் வரம் வர்றோம், போட 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 போட. டிஸ்கல் என்ன ஒன்றாவலை, மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஏ டிஸ்கல் என்ன ஒன்றாவலை, ஏ பக்க அடிச்சா பக்க அடிச்சா பக்க அவலைங்க, பயந்துட்டேன் பயந்துட்டேன். சரி ஓகேங்க, இது வந்து ஒர்க் ஆகலை. நம்ம பேசாம டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம், கார் எஸ்கேப் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு பட்டன் தான், ஈஸியாக நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம், டோர் எஸ்கேப் பண்ணிடலாம், அவ்வளோதான். டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய், த எண்டு.